பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். குரு கருத்துணை வெற்றி. கருணையின் திருவுருவமாகிய உள்ளன்புமிக்க அஷ்ஷேக் இன்சானுல் காமில் ஷேகுல் அக்ரம் ஷேகுல் அம்ஜத் ஆஷிகே இலாஹி சூஃபி மகான் அப்துல் வதூத் பாவா ஷத்தாரியத்துல் காதிரி கலந்தரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஒளிநாயகத்தின் புகழோங்கிய வாழ்க்கை சரித்திரத்தின் ஓர் சிறிய சாராம்சம். உலக குரு ஒருவன், அவனே இறைவன். அவன் அருளால் பல பொருளும் பாரில் உள்ளது. கருணையின் வடிவம் நீரே, பொறுமையின் திரு உருவம் நீரே, வெட்ட வெளியும் நீரே, ஏகாந்தமும் நீரே, எல்லையற்ற பேரின்பமும் நீரே, நிகரற்ற பேருளியும் நீரே, பேரறிவின் உச்சம் நீரே, பேரின்பக் கடலும் நீரே, மானிடர்க்கு அரசரும் நீரே, ஆன்மாவுக்கு சாந்தியும் நீரே, மன்னிப்பின் அன்னையும் நீரே, கண்டிப்பின் தந்தையும் நீரே, பேச்சின் தெளிவும் நீரே, வாக்கின் உறுதியும் நீரே, வெற்றியின் சிகரம் நீரே, வேதாந்த குருவும் நீரே, எவருக்கும் நிகராதவர் நீரே, புகழுக்கு எல்லையற்றவர் நீரே, நம்பியவரை கைவிடாமல் காத்து கரை சேர்க்கும் மகா வல்லமையுடைய கருணை ஆனந்த மூர்த்தியே, அப்துல் வதூத் ஒளியே, குருவே சரணம், குருவே போற்றி. இலங்கை கேகாலை மாவட்டத்தில் இருக்கும் பசுமை நிறம் கொண்ட கொட்டியா கும்புரை எனும் அழகிய சிறிய கிராமத்தில் குருகொட நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்து வந்த அன்பும் பண்பும் நல்லொழுக்க நெறிகளும் கொண்ட ஓர் வறிய குடும்பத்தில் அன்பு அன்னை மீரா லெப்பை ஹம்சா உம்மாவுக்கும் மதிப்புக்குரிய தந்தை பெரிய தம்பி லெப்பை அண்ணவர்களுக்கும் கடைசியாகவும் ஐந்தாம் செல்வ புதல்வனாகவும் அன்பு மிகுந்த சூஃபி மகான் அப்துல் வதூத் பாபா நாயகம் ஹிஜ்ரி வருடம் 1343 ஷவ்வால் மாதம் 2 திகதி, அதாவது 1925 ஏப்ரல் மாதம் 25 திகதியில் இவ்வுலகத்தில் பிறந்தார்கள். இப்பிறப்பின் மகிமை என்னவென்றால், பிறப்பதற்கு முன்பாகவே பிறப்பை பற்றிய முன்னறிவித்தலை பெற்றதே ஆகும். அக்காலத்தில் சன்மார்க்க போதகராகவும் மெய்ஞான வழிகாட்டியாகவும் தீர்க்கதரிசியாகவும் திகழ்ந்த குராஷான் தேசத்தை சேர்ந்த அஸ்ஸையது குராஷானி மௌலானா நாயகம் அவர்கள் சன்மார்க்க பணியில் நிமித்தமாக கொட்டியா கும்பரையில் உள்ள அஸ்ஸையது சாதாத் அகீல் முஹம்மது வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தின் தர்காவுக்கு வருகை தந்திருந்த நேரத்தில் ஒருநாள் அன்பான பக்தர் ஒருவரின் அழைப்பை மதித்து விருந்துக்கு சென்றார்கள். மிகுந்த மதிப்பிற்கு மத்தியில் நடைபெற்ற உபசரிப்புக்கு பின் அவ்வீட்டு குழந்தையை நோக்கி, இச்சிறுமியின் வயிற்றில் எதிர்காலத்தில் ஓர் அற்புத முத்தொன்று விளைய இருக்கிறது, இவளை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அவளின் தாய் தந்தையரை நோக்கி கூறி எச்சரிக்கை செய்து ஆசீர்வதித்தார்கள். அச்சிறுமி வேறு யாரும் இல்லை, என்றென்றும் முத்தாய் விளங்கிய சூஃபி மகான் அப்துல் வதூத் பாபா நாயகத்தின் அன்பு தாயார் ஹம்சா உம்மா அவர்களே ஆவார்கள். பிறப்பிலேயே சிறப்பை பெற்றது அன்றி, சிந்தை தெளிந்த குழந்தை பருவத்தில் இருந்தே சாதாரண மானிட பிறப்புக்கு இல்லாத ஒரு அற்புதம் நிகழ்ந்து வந்தது. எப்பொழுதும் இவ்வுலக பராக்கை விட்டு விலகி தனக்கு அன்பாகவும் பாதுகாவலனாகவும் பிரகாசமிக்க ஓர் ஒளிவட்டம் கூடவே இருந்து வழிகாட்டி வந்தது. அன்னையின் பாசமும் தந்தையின் அரவணைப்பும் சகோதர சகோதரியின் அன்பும் சிறு குழந்தைகளின் விளையாட்டுமின்றி பள்ளிக்கூட பாடங்கள் ஆசிரியர்கள் என எதிலுமே கவனம் இல்லாமல் அவ்வொளியிலேயே மயங்கி லயித்து தனிமையை நாடி வாழ்ந்து வந்த நிலையில் அன்னாரின் 9 வயதில் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. நீராடுவதற்காக நதிக்கரைக்கு சென்றிருந்த வேளையில் அடிக்கடி காட்சியளித்த ஒளிவட்டம்
நதிநீரின் மேல் தம்மத் எனும் முடிவு என்ன என்று மூன்று தடவைகள் மறைந்து மறைந்து காட்சியளித்ததை கண்ட நாயகம் அவர்கள், இது என்ன விந்தை, இதன் அர்த்தம் என்ன, எனது முடிவு என்ன என்று ஆழ்ந்து சிந்தித்து ஓர் முடிவுக்கே வந்தார்கள். என்ன ஓர் அற்புதம்! இது ஒரு சாதாரண நிகழ்வா? நமது சிந்தனைக்கு அப்பால் பற்ற முடிவு. சுப்ஹானல்லாஹ். தாய், தந்தை, வீடு, பந்த பாசம் அனைத்தையும் விட்டு அவ்வொளியை பின்தொடர்ந்து வீட்டை விட்டும் வெளியேறினார்கள். போவது எங்கென்று அறியாத நிலை. எது வந்தாலும் எது வராவிடினும் மனம் கோணாமல் இருக்கும் தவக்கல் என்ற நிலை. பயணத்தை ஆரம்பித்து கால்நடையிலேயே காடும் மேடுமாய் கடந்து ஜீலானி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடன் தொடர்புடைய ஆத்மீக தவஞானிகளின் உறைவிடமான காடுகளினாலும் மலைகளினாலும் சூழ்ந்த தஃப்தர் ஜெயிலானி, கதிர்காமம் ஹயாத் நபி ஹில்ரு அலே சலாத்து வசலாம் மற்றும் சிக்கந்தர் ஜுல்கர்னைன் அலே சலாத்து வசலாம் அவர்களுடன் தொடர்புடைய இலங்கையில் மிக பழமை வாய்ந்த வழிபாட்டு ஸ்தலமாகிய சகல மத துறைவிகளுக்கும் யோகிகளுக்கும் சூஃபிகளுக்கும் சாந்தி அளிக்கும் புனித கதிர்காமம், பாபா ஆதம் மலை என்று மனித வர்க்கத்தின் தந்தை ஆதம் நபி அலே சலாத்து வசலாம் அவர்கள் இந்த பூமிக்கு காலடி எடுத்து வைத்த இடம் பாபா ஆதம் மலை. பல இடங்களை சென்று பல இன்னல்களை சந்தித்து பற்பல அனுபவங்களும் பெற்று திருகோணமலைக்கு சென்றடைந்தார்கள். அங்கு வசித்து வந்த காலத்தில் என்னென்னவோ கூலி வேலைகளை செய்து சேர்த்த பணத்தை வைத்து சரக்கேற்றிய ஓர் தோணியின் வழியாக நாட்டை கடந்து தென்னிந்தியாவை சென்றடைந்தார்கள். இவையெல்லாம் அவ்வொளியின் வழிகாட்டலின் பிரகாரம் எண்ணத்தில் தோன்றியபடியே செய்தார்கள். அங்கிருந்து கால்நடையிலேயே மனம் போகும் போக்கில் அவ்வொளியை பின்தொடர்ந்து ஒரு கடினமான பயணத்தின் பின் நாகூர் தர்கா வாசலில் முன்னே வந்து நின்றார்கள். நம் சிந்தைக்கு எட்டாத ஓர் விந்தை. பிறப்பிலிருந்தே கூடவே இருந்து வழிகாட்டி தன்னை காத்து அழைத்து வந்த அதே அற்புத ஒளிவட்டம் மயில் வர்ணம் கொண்ட பிரகாசம் மிக்க பேரொளியாகி புறக்கண்ணால் சாதாரண மானிடருக்கு காண முடியாத அளவிற்கு ஒளிக்கதிர் வீசிய பேரின்பக் கடலாகி எதிரே வந்து காட்சியளித்தது. சுப்ஹானல்லாஹ். அது எதுவாக இருக்கும்? மகான்களுக்கு மகானாகிய, ஒளிமார்களுக்கும் குருமார்களுக்கும் நாயகமாகிய, மெய்ஞானிகளுக்கு மகா மேதையாகிய உலக புகழ்பெற்ற யஜமான் ஷாகுல் ஹமீத் மீரான் சுல்தான் கஞ்சசவாய் கஞ்சபக்ஷ் அந்நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகத்தின் அற்புத தரிசனமாகும். நான் யார் தெரியுமா? என்னை கண்டுகொண்டாயா? நான் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் எனக் கூறி தன்னை வாரி அணைத்து முத்தமிட்டு, என்னை வெட்ட வழியாக காண், நானும் நீயும் வேறில்லை, உனது ஆன்மீக பயணம் இங்கிருந்தே தொடரப்போகிறது, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன், இனி உனது ஆன்மீக பயிற்சியையும் கல்வி ஞானத்தையும் பெறுவதற்காக முஹம்மது இப்ராஹிம் அன்பு பூபதி அவர்களை சென்று சந்தித்து குரு தீட்சை பெறுவாயாக என கட்டளையிட்டு மறைந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லா. மெய்சிலிர்த்த நிலையில் அதீத மகிழ்ச்சியில் இருந்து தர்காவை விட்டு வெளியேறி கமுதியில் பிறந்து திருவாரூரில் வசித்து கமுதியிலேயே மறைந்த ஞான களஞ்சியம், ஞான யோக ரகசியம் மற்றும் வேதாந்த பாஸ்கரன் என்ற அரிய அற்புத புத்தகங்களை இயற்றிய மெய்ஞான கடலாகிய அனைத்து மத மக்களும் மதித்து கொண்டாடிய மகா வல்லமை பெற்ற ஆன்மீக குரு முஹம்மது இப்ராஹிம் அன்பு பூபதி நாயகம் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை தேடி சந்தித்த வேளையில், வா மகனே, உனக்காகவே காத்திருக்கிறேன் என்று
வாரி அணைத்து தீட்சை எனும் பையத் கொடுத்து பல போதனைகளும் செய்து என் இறுதிக்கட்டம் நெருங்கிவிட்டது. இனி உன் மேற்கொண்ட மெஞ்ஞான கல்வியும் தமயோக இரகசிய நெறிகளுக்கான பயிற்சிகளையும் பெற்று முத்தி பெறுவதற்காக பனைக்குளத்தில் இருக்கும் ஆத்மா சாந்தி நிலையத்தை போய் அடைவாயாக என்று விடை கொடுத்தார்கள். மிகுந்த ஆர்வமும் தேடலும் பல குரு சோதனைகளையும் தாண்டி அருளொளி நிலையம் எனும் ஆத்மா சாந்தி நிலையத்தை சென்றடைந்த சம்பவங்களே எம்மை மெய்சிலிருக்க வைக்கும். ஆத்மா சாந்தி நிலையத்தின் அருட்ஸ்தாபகரும் மெய்ஞான மேதையும் பெரும் தவ யோகியுமான மெய்ஞான சுரூபர் அன்னவர்களை சந்தித்து தீட்சை பெற்று அன்னாரின் நல்வழி காட்டலின்படி பல யோக நெறிகளை கற்று சித்தியடைந்து அன்னாரின் மீது அளவு கடந்த அன்பை வைத்து அடிக்கடி அங்கே சென்று வந்தார்கள். அதற்கு பின் கொழும்பு கிராண்ட் பாஸ் பிரதேசத்தில் வசித்து மாளிகாவத்தை மையவாடியில் அடங்கிய முகம்மது இப்ராஹிம் அன்பு பூபதி நாயகத்தின் அன்பு சீடர் ஞானசூரியன் பத்திரிகையை இயற்றிய அன்பு பூபதிதாசர் அலி ஹுசைன் பாவா கதுசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகத்தையும் சந்தித்து தனது குருநாதரின் பல போதனைகளையும் நன்னெறிகளையும் பயிற்சிகளையும் பகிர்ந்து கொண்டு சில வருடங்களுக்கு பின் ஓர்மையும் வீரமும் விவேகமும் ஆர்வமும் கொண்டு கடும் தவத்தில் ஈடுபட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இளமையிலேயே திருமண வாழ்க்கையில் ஈடுபடாமல் எஜமானின் வழிநடந்து எண்ணற்ற அனுபவங்களும் பெற்று பல இன்னல்களையும் சந்தித்து வனவாசம் செய்து ஜீலானி கதிர்காமம் பாபா ஆதம் மலை போன்ற இலங்கையில் பல காட்டு பிரதேசங்களிலும் இமயமலையிலும் கடும் தவத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இச்சமயத்தில் முஹம்மது ரஹீம் முஹியத்தீன் குரு பாபா நாயகமும் கூடவே இருந்த சம்பவங்களும் உண்டு. எப்பொழுதும் செலிக்காமல் கேட்க கேட்க ஆர்வமும் விவேகமும் உண்டாகும் அளவிற்கு அன்னாரின் அற்புத சரித்திரம் அமைய பெற்றுள்ளது. எவரொருவர் என் வாழ்க்கையையும் நான் பெற்ற அனுபவங்களையும் அதன் தாத்பரியங்களையும் சிந்தையில் ஏற்றி தெளிவு பெறுகிறாரோ அவரையும் கரை சேர்ப்பேன் என்னும் அளவிற்கு தமசக்தி இருப்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடந்து வந்த கடினமான காலத்தின் பின் 1965 ஆண்டு அதாவது ஹிஜ்ரி 1384 ரமலான் மாதம் சூஃபி அப்துல் வதூத் பாபா நாயகத்தின் பிறப்பிடமாகிய கொட்டியா கும்பரை தல்கஹா பிடியையில் அவர்களுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் ஈழத்து நாகூர் தர்காவாகிய ஷாஹே மீரான் ஆத்மா சாந்தி இல்லம் அமைவதற்கான அடிக்கல் வைக்கப்பட்டது. அச்சம்பவத்திற்காக இந்தியாவில் இருந்து வருகை தந்திருந்த அருளொளி ஆத்மா சாந்தி நிலையத்தின் அருட்ஸ்தாபகர் மெஞ்ஞான சுரூபர் அவர்களும் கொழும்பில் இருந்து வருகை தந்திருந்த அன்பர் பூபதி தாசர் அலி ஹுசைன் பாபா அவர்களும் தனது அருட்கரங்களால் அடிக்கல் வைத்து இவ்விடம் எஜமான் ஷாகுல் ஹமீத் மீரான் சுல்தான் நாயகத்தின் ஷத்தாரியா காதிரியா தரீக்கத்தின் இலங்கைக்கான மூலஸ்தலமாகவும் முதலிடமாகவும் அமைய பெற்று ஆன்மீக போதனைகளும் அருள்ஞானமும் உண்டாகி ஆன்மாவுக்கு சாந்தி அளிக்கும் ஸ்தலமாக வளர்ச்சியடைந்து வெற்றி பெறட்டும் என ஆசீர்வாதம் செய்து நாகமணியை கக்கிய நாகராஜன் எவ்வாறு படமெடுத்த வண்ணம் ஒரே பார்வையில் நாகமணியை காக்கின்றதோ அவ்வாறு எஜமானின் பார்வை இவ்விடத்தை நோக்கியே பார்வையுற்று இருக்கும் என உறுதிமொழி கூறி அந்நிகழ்வை சிறப்பாக்கிவிட்டு சூஃபி மகான் அப்துல் வதூத் பாபா ஷத்தாரியத்துல் காதிரி கலந்தரி நாயகத்தை ஆசி வழங்கி இனி இந்த இடத்திலேயே நின்று நட்பணியாற்றுமாறு கூறி விடை பெற்றார்கள். இன்னும் எவரொருவர் நேர்வழியை நாடி சத்தியத்தின் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாகவும் மனத்தெளிவுடனும் இந்த மண்ணை மிதித்து நாடி வருகின்றாரோ அந்த கால்பட்ட மண்பிடிக்காக
போராடி கரை சேர்ப்பேன் என உறுதிமொழி அளித்தார்கள். அல்ஹம்துலில்லா. இதுவே மகான்களின் அற்புதம், கருணை, கிருபை, நல் அருட்சக்தி. இப்பேற்பட்ட வாக்குறுதியை யாரான் தருவார்கள்? நம்பியோர் நிச்சயமாக வெற்றி பெற்றார், இனியும் பெறுவார். இக்காலகட்டத்தில் ஒரு சிறிய மண்குடிசையில் நாயகம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அச்சிறிய குடிலுக்கு அவர்களை நாடி எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் குறைவதே இல்லை. விந்தை என்னவென்றால், ஒரு நேரம் சமைத்த சிறிய பாத்திரம் ஒன்றிலிருந்து எடுத்து எடுத்து பரிமாற உணவு குறைவதே இல்லை. அன்னதானம் வழங்கியோருக்கு பொன் உலகமே பொருந்தும் என்றார்கள். படிப்படியாக எழும்பிய தக்கியாவின் கட்டட வேலைகள் 1989 முடிவடைந்தது. தொழுகை ஸ்தலமாகவும் மௌலிது நடைபெறும் இடமாகவும் அமைக்கப்பெற்ற இவ்விடத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி இரவுகளில் ராத்திபு ஜலாலியா மஜ்லிஸ் நடைபெற்று வருவதோடு ஆண்டுதோறும் எஜமான் ஷாகுல் ஹமீது நாயகத்தின் பெயரால் ஜமாதுல் ஆஹிர் தலைப்பிறைக்கான சங்கைக்காக 2 பிறையில் கொடியேற்றப்பட்டு நாட்களும் எஜமான் நாயகத்தின் வாழ்க்கையில் நடந்த அற்புத நிகழ்வுகளை கொண்ட கன்சுல் கராமத்தை ஓதி வரை 10-11 அன்னதானம் வழங்கி கந்தூரி வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று வரும். ஆன்மாவுக்கு வலிமையும் உள்ளத்திற்கு அமைதியும் பசித்தோருக்கு உணவும் குறையாமல் வழங்கி வந்தது இந்த ஆத்மா சாந்தி இல்லம். நாடி வந்தோரை அனுசரித்து நேர்வழி பெறச் செய்தார்கள். தேடி வந்தோருக்கு குறையின்றி வாரி வழங்கினார்கள். விமர்சித்தோருக்கு சந்தேகமின்றி விடையளித்தார்கள். பரிசோதிக்க வந்தவருக்கு சோதனைகளை கொடுத்து கண்டித்து பின் மன்னித்து ஆதரித்து நேர்வழி பெறச் செய்தார்கள். சித்து முத்திற்கு தடை என அடிக்கடி கூறினார்கள். இருப்பினும் மகான்களின் அற்புதங்களை மக்கள் அறிவதற்காகவே இறையருளால் வெளிப்படுத்தப்பட்ட சில பல கராமத்துக்கள் வெளியாகின. சம்பவங்கள் எழுதினாலும் முடியா அளவிற்கு இன்னும் பல உண்டு.
பல ஞான மேதைகளின் மகான்களின் சரித்திரங்கள் படித்திருந்தாலும் பாக்கியமிக்க இரு விழிகளால் இந்த அற்புதங்களை கண்டவர்கள் சிலர் இன்றும் இருக்கிறார்கள். பல பெரியார்கள், குருமார்கள், ஞானவான்கள், வேதகுருமார்கள் அன்னாரை சந்திக்க வருகை தந்த வண்ணமே இருந்தார்கள். இதில் சோதிக்க வந்தவர்கள் சிலர், ஆசி பெற வந்தவர்கள் பலர். அவரவரை பின்பற்றியவர்கள் அப்துல் வதூத் நாயகத்தின் கிருபை பெறுவதற்காகவே அனுப்பியும் வைக்கப்பட்டார்கள். இலங்கையில் அந்நாயகத்தின் பொற்பாதம் படாத இடமே இல்லை. இருந்தும் காலி, கொழும்பு மற்றும் கெக்கனுகொல்ல போன்ற பிரதேசங்களை விரும்பி சென்று வந்தார்கள். கடைசி வரை குரு பணியில் ஈடுபட்ட இரு சீடர்கள் கெக்கனுகொல்லையை சேர்ந்தவர்கள். வீடு, மனைவி, குழந்தைகளை விட்டு குருவடி பற்றவர்கள். அவர்கள் அப்துல் ஹமீத் மற்றும் அப்துல் காதிர் என்பவர்கள் ஆவர். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் அக்காலத்தில் சிறப்புமிக்க நேர்வழி காட்டிய மகா ஞானியும் தவ சீலருமான அமெரிக்காவில் மறைந்த மகான் முஹம்மது ரஹீம் முஹியுத்தீன் குருபாவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்தின் அன்பு சீடர் இருவர் ஷாஹே மீரான் ஆத்மா சாந்தி இல்லத்திற்கு வருகை தந்து இருந்தார்கள். தனது குருவாக்கின்படி அப்துல் வதூத் நாயகத்தின் கருணையும் ஆன்ம ஞானமும் தெளிவான போதனைகளும் நன்னெறிகளையும் கண்டு மகிழ்ந்து தக்கியாவில் அருகே இருந்த நிலத்தை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு சென்றது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து போனார்கள். அதற்கு பின் படிப்படியாக பல அன்பான பக்தர்களின் அன்பளிப்புகளை கொண்டே இன்று இருக்கும் கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகான்களின் இன்னுமொரு சிறப்பு என்னவென்றால், நட்போதனைகளை வழங்கும் போது சபையினர் 10 பேர் இருந்தாலும் அவரவர் அறிவுக்கேற்ப தெளிவு 10 விதமாக ஒரே நேரத்தில் கிடைப்பதுதான். சொல் ஒன்றாயினும் கருத்து பல இருக்கும். ஒருவர் உயர்நில ஞானத்தை அறிந்தேன் என்றார், இன்னும் ஒருவர் ஞானமே பேசவில்லை என்றார். தனது இறுதிக்கட்டம் நெருங்கியதாக அறிந்த பின் தனக்கு பிற்காலம் இப்புனித ஸ்தலத்தின் வளர்ச்சியை கவனிக்கவும் பணியாற்றல்களை நிறைவேற்றுவதற்காகவும் அமைக்கப்பட்ட நிர்வாக சபையினரை அழைத்து இனி ஆக வேண்டிய சக காரியங்களை ஆலோசித்து இறுதி மொழிகளை கூறி கூடவே இருந்த இரு சீடர்களையும் அழைத்து கொழும்புக்கு சென்று 6 மாதங்களுக்கு பின் 1996 அக்டோபர் மாதம் 1ஆம் திகதியில் என் இறுதி நாள் நெருங்கிவிட்டது எனக் கூறி இறுதி காரியங்களை செய்ய வேண்டிய விதிமுறைகளை அன்பு சீடர்களிடம் கூறி இனி எவரையும் உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்று சுத்தமாக குளித்து வுடு செய்து வெண்ணிற ஆடை அணிந்து தக்பீரை கட்டிய வண்ணம் கண்களை மூடி ஆழ்ந்த தியான நிலையில் 3 நாட்களாக இருந்தார்கள். இறுதியில் 1996 அக்டோபர் மாதம் 3ஆம் திகதி, அதாவது ஹிஜ்ரி 1417 ஜமாதுல் அவ்வல் பிறை 19ஆம் வெள்ளி இரவு அதிகாலை 3:45 மணிக்கு, அதாவது அன்னாரின் 72ஆம் வயதில் மறைந்து இறையடி சேர்ந்து விட்டார்கள். இறுதியாக ஷாஹே மீரான் ஆத்மா சாந்தி இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அங்கே வசித்து வந்த அனைத்து புறாக்களும் கூட்டமாக நின்று இறுதி நேரத்தில் எவ்வித சத்தமும் இன்றி சுஜூத நிலையில் இருந்ததே ஓர் அற்புத காட்சி. அதற்கு பின் சூஃபி மகான் அப்துல் வதூத் நாயகத்தின் தர்கா மிக சிறப்பாக அமைக்கப்பட்டு நாயகத்தின் நினைவு தினத்தை உருஸ் வருடாந்த ஜமாத்துல் அவ்வல் தலைப்பறையில் அன்னாரின் பெயரால் கொடியேற்றப்பட்டு Oh,
19 நாட்கள் ராத்திப் ஜலாலியாவை சிறப்பாக ஓதி ஜமாதுல் அவ்வல் பிறை 19ஆம் தினம் அன்னதானம் வழங்கப்பட்டு கந்தூரி நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தை சிறப்பிப்பதற்காக இந்தியாவில் இருந்து எஜமான் நாகூர் ஆண்டவர்களின் பேரர் மதிப்புமிக அஷ்ஷேகு அஸ்ஸையது அப்துல் ஹமீத் ஃபாயிசி காதிரியத்துல் ஷத்தாரியா அந்நாகூரி எனும் பானா சாஹிப் அவர்களும் அன்னாரின் செல்வ புதல்வர் செய்யது ஹாஃபில் சாஹிப் காதிரி அந்நாகூரி அவர்களும் கலந்து தலைமை தாங்கி வருகிறார்கள். திருமுகம் காண கண்கள் தேவிதையாவுல்லா கலிமாவோதி ரூஹ் பிரிய கிருபை செய்வாயாவுல்லா ஹஸ்பே ரப்பே ஜல்லல்லா மாவே கல்பே கைருல்லா நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு பெற்றோர் பிழையை உஸ்தாத் பிழையை பொறுத்தருள்வாயாஹே மீரான் ஆத்மா சாந்தி இல்லம் தற்பொழுது ஷாஹே மீரான் இஸ்லாமிய ஆன்மீக சங்கம் என்ற பெயரால் இயங்கி வருகிறது. இறை வழிபட்ட இறை நேசர்கள் மகான்கள் என்றும் அழியாதவர்கள், அன்றும் இன்றும் எப்பொழுதும் ஹயாத்தானவர்கள், எப்பொழுது நாடினாலும் தேடலுக்கு பதில் அளிப்பவர்கள், நமக்கு நேர்வழியை மட்டுமே காட்டியவர்கள், எச்சரிக்கையாக நம் பிறப்பின் கடமையை உணர்த்தியவர்கள். நாம் தான் அலட்சியமாக இருக்கின்றோம் அல்லவா? தேடுங்கள், நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்றார்கள். சூஃபி மகான் அப்துல் வதூத் பாபா நாயகம் அவர்கள் கூறிய பொன்னான நற்போதனைகள் அன்னாரின் திருக்குறளால் கேட்போம். அவனேதான் அவனுக்கு தோழனாகவும் இருப்பான், பிள்ளையாகவும் இருப்பான், குருவாகவும் இருப்பான், சேகாகவும் இருப்பான், வழியாட்டியாகவும் அவனே இருப்பான். அவனை நாங்கள் எப்படி நாடினோமோ மனம் போல வாழும் நம்பிக்கை மாறி அவன் தோட்டம் அளிப்பான். அவன் சகல வல்லமுடைய அவனுடைய எங்கு நிறைந்தவன், ஏகாந்தமானவன்.
எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்த பரம்பொருள். எங்களுக்கு மர்மநாதன் தோன்றிருக்குது, கியாவநாதன் தோன்றிருக்குது, சக்கராத்தன் தோன்றிருக்குது, மௌத்தன் தோன்றிருக்குது, படைச்சானன் தொத்தன் இருக்கான், கேவலி கணக்கன் தோன்றிருக்குது. அவனை நாங்கள் எப்படியோ என்னோட வணக்கனால் தேடி உணர்ந்து பகுத்தறிவோடு சிந்திச்சு பார்க்குற நேரங்கள் அவன் தண்ணி அறையக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் வரணும். தண்ணி அறிஞ்சால் தன்னாலே அவன் அறிஞ்சு கொள்வான், கல்வி பரிசுத்தமாகி கொள்ளுங்க. அப்படியான ஜிக்கிர் பிக்கிர் வச்சுக்கொள்ளுங்க, சலவாதை சொல்லிக் கொள்ளுங்க, எல்லாம் வணங்கி கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க, தொழுது எல்லாத்தையும் துவா கேளுங்க. துவா கேட்டு அவன் சொல்லப்பட்டு நீங்கள் நடவுங்க, நல்லா இருக்கிற சென்ற பாதை நீங்கள் சென்று கொள்ளுங்க, அவர்கள் சொன்னபடி சரியாக நீ நடந்து கொள்ளுங்க. இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் நீக்கி நின்று அவனோட கிருபைக்காக நாளாகி கொள்வான். அதுதான் முடிவு என்ன. அப்போ எங்களுக்கு இமான சாந்தி ஒன்று வேணும், கல்பளவு வாழ்வு மனம் போல வாழ்வு. அப்போ கல்வை தூய்மையாகி கொண்டதுன்னா கல்வி தூய்மையான கல்வியில் அவன் நிறைஞ்சிருப்பான். அப்போ நீங்கள் நினைக்கிற நினைவும் அவனாகவே இருப்பான், நீங்கள் பார்க்குற பார்வையும் அவனாகவே இருப்பான், நீங்கள் செய்கிற செய்கையும் அவனாகவே இருப்பான், நீங்கள் நடக்கிற நடையும் அவனாகவே இருப்பான். அப்போ நீங்களே தான் அவனாகவும் கூடும். நீ யார்? நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாதது. இது மகான்களின் அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடமைக்குள். நீ கவனிக்க வேண்டியது உண்டு. எப்பொழுதும் தர்ம நெறியில் பிசகாதே. எவ்வுயிரையும் தன் உயிரை போல் கருது. இறைவன் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என கூறினார்கள். இன்னும் அறிவுமயமாகிய நீ அந்தரமாகிய ஏக வழியை நாடி மனமாகிய தூணியில் ஐம்புலன்கள் சிந்தனைகள் எனும் சரக்குகளை ஏற்றி ஞாபகம் என்ற கணக்கனிடம் ஒப்படைத்து புத்தியாகிய காவலனை துணைக்கனுப்பி உபசாந்தம் என்ற பாயை விரித்து அகங்காரம் என்ற சுக்கானை திருப்பி அனித்திய லோகக்கடலை கடந்து நித்தியலோக துறையை கண்டு சத்தியலோக மாகாணத்தில் துறைமுகம் பிடித்து சிரத்தை என்ற கூலிகளை ஏவி சரக்குகளை இறக்கி பேரிளமை ஊரில் ஆனந்த புரி என்ற ஊரில் இருக்கும் நித்திய மங்கள நாதமிடம் ஒப்படைத்து தொல்லைகளை ஒழித்து தூங்காமற் தூங்கி சுகம் பெற்று எங்கும் நிறைந்து நீயே அவனாகி அவனை நீயாகி ஒன்றர நிற்றடை நிஷ்டை. தாமதமின்றி உன்னை தேடு ஏகனாகிய இறைவனை கண்டு உணர்வாய், வெற்றி நிச்சயம் என்றார்கள். ஆழிசூழ் உலகமெல்லாம் அமைதிமேவ ஆகாத பகை ஒழிந்து அன்புண்டாக ஆறாத கவலை பிணி அகன்று போக ஆக்கமோடு மக்கள் குலம் அழகாய் வாழ ஆண்டவனை வேண்டுதல் செய்து அருளை நாடி ஆனந்த தவநிலையை அணுகுவோமே. குளிர்ந்த பார்வையும் பரந்த உள்ளமும் தெளிந்த ஞானமும் சிறந்த நோக்கமும் கொண்டு நிறைந்த ஆன்மசுகத்தை பெற்று வெற்றியடைய நலம் உண்டாம். குறை அணுகா. உள்ளம் சாந்தி பெற இனிவரும் காலத்தில் சூஃபி மகான் அப்துல் வதூத் பாவா நாயகத்தின் வாழ்க்கையின் விரிவான அற்புத காவியம் காண்போம்.